அழகான திங்கள் காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் 1001வது எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பிறந்த குழந்தை கூட தனக்கு வேண்டியவற்றை அழுது புரட்சி செய்துதான் பெற்றுக்கொள்கிறது. அப்படி இருக்க நாம் மட்டும் அமைதியாக அமர்ந்திருந்தால் எப்படி? எழுந்து நகர்ந்தால் தானே நினைத்தது கிடைக்கும், கிடைத்ததும் பலிக்கும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், நீங்க சொல்ற எல்லா தகவல்களுமே அற்புதமா தான் இருக்கும். இன்னைக்கு என்ன சிறப்பு தகவலோட இந்த நிகழ்ச்சியை சிறப்பா துவங்கி வைக்க போறீங்க சார்? அஞ்சுவதும் அடிபணிவதும் அரங்கன் ஒருவனுக்கு கடந்த 3 வருடங்களாக எனக்கும் ஒரு சிறந்த முறையில் வாய்ப்பளித்த புதுயுகம் டிவிக்கு, அந்த நிர்வாகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வரைக்கும் இந்த கோணத்தில் நம்ம இந்த விஷயத்தை பார்த்ததில்லை. நான் சமீபத்தில் மீஞ்சூர் போயிருந்தேன், அதாவது சமீபத்துலேருந்து 1 இயருக்குள்ளேன்னு வச்சுக்கலாம். அங்கே ஒரு பெண்மணியை பார்க்குறேன், அவங்க ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, ரெடிமேட் மடிசார். பொதுவாக மடிசார் கட்டுறது ரொம்ப சார், புடவை கட்டுறதே சிரமம் இந்த கால பெண்களுக்கு. மடிசார் என்பது வந்து ரொம்ப ரொம்ப டஃப், 2 நிமிஷத்தில் மடிசார் கட்டலாம். அது போல் ஒரு ரெடிமேட் கான்செப்டை ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். அதாவது நான் என்னால் யாரும் ஜெயிக்க போகிறதில்லை, இது போன்ற ஆட்களை, இது போன்ற ஒரு தன்னம்பிக்கை மிக்க ஒரு இனோவேட்டிவான டிசைன்ஸ் மனசில் பொதிந்துள்ள பெண்மணிகளையும் மக்களையும் பார்க்கும்போது தான் நான் ஜெயிக்க முடியும், நான் ஜெயிச்சிட்ருக்கேன். இது ஒரு ஒரு விஷயம். நம்பர் 2, திருச்சியில் ஒரு பெண்மணியை பார்க்குற ஒரு கிறிஸ்துவ பெண்மணி நிகழ்ச்சியில் சொன்னன்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க கணவரை வந்து திரும்ப வர சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், என்ன பண்ணலான்னு கேட்டால், அது பண்ணிக்கலாம் சார், நீங்கள் சொன்னது சரின்னு பட்டது, 2 பிள்ளைங்களோட நான் வந்து அடுத்த கட்டம் போய்க்கிறேன். ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம். 3வது ஒரு பெண்மணி திட்டக்குடியில் பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி ஒரு ஃபேமிலி பார்த்துட்டேன். நான் வந்து ரேர் ஆஃப் ரேரஸ்ட், ஒரு வீட்டில் போய் சாப்பிட்றது கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம், சமீபத்தில் 6 மணி நேரம் உட்காந்து அவங்க கூட பேசிட்டு ஒரு 10:30 மணிக்கு சாப்பிட்டு தென் நான் வந்து அப்படியே திருச்செந்தூர் கிளம்பி போனேன். என்ன எதுக்காகனா, அந்த குணாதிசயங்கள், தன் வீட்டில் ஒரு 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 கணவனை இழந்து ஒரு பெண் வந்தால் கூட அவளையும் தன்னுடைய அக்காவாக பார்க்கக்கூடிய, தன் வீட்டில் ஒரு உறுப்பினராக அகாமடேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல மருமகள், நல்ல மகள், நல்ல அம்மா, நல்ல மாப்பிள்ள. அப்போ இந்த இடத்துல பெண்கள் வந்து ஒழுங்காக இருந்தாங்க, ஹையர் கான்செப்ட்ஸோடு இருந்தாங்க, ஹையர் நாலேஜோடு இருந்தாங்க, ஹையர் ஆல்டிடியூடில் இருக்காங்க, ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எதை வேணால் சாதிக்க முடியும். என்னுடைய பையன் என்னை ஒதுக்கி வச்சுட்டான், நான் செத்து போகிறேன். என்னுடைய மருமகன் என்னை ஒதுக்கி வச்சுட்டான், நான் செத்து போகிறேன். என் புருஷன் இருந்தால் ஒரு மாதிரி இருந்தது, இப்போ உலகமே வெறுமையாக இருக்குது, நான் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு நிறைய பெண்கள் சொல்லி நான் கேட்டது உண்டு, பார்த்தது உண்டு. டூ ஆர் டை இல்லை, டூ இட் அண்ட் டை. அப்போது நீங்கள் வந்து உங்கள் கணவர் இறந்த உடனே உடன்கட்டை ஏறி இருக்கலாம், பட் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட லைஃப்க்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸை நீங்கள் அச்சீவ் பண்ணிவிட்டு நம்முடைய மகனோ மருமகளோ, மகளோ மருமகனோ, சம்பந்திகளோ எல்லாருமே வந்து தொட்டவன் தொலைஞ்சு போன்ற அளவுக்கு நம்ம உயரமாக பறக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லா பெண்களுக்கும் முன்வைக்க விரும்புகின்றேன். எதுக்காக இதை நான் சொல்கிறேன் ஆன்மீகத்தோடு சேர்த்து அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட பெண்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும், வெறி கொண்ட பெண்கள் நல்ல மனசோடு இருக்கணும்னா, இன்றைக்கி ஏகாதசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏகாதசி. இது கைசிகை ஏகாதசின்னு சொல்லுவாங்க. இந்த ஏகாதசியில் சுகர் இல்லை, கணவரோட அனுமதி இருக்குது. இப்போ பெண்கள் இருக்காங்க, நான் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறவங்க கணவரோட முன் அனுமதி பெற்று இன்றைக்கி காலைல 6 மணிலேருந்து, ஏற்கனவே வந்து ஏதாவது காஃபி டீலாம் குடிச்சிருந்தா ஓகே, நாளைக்கு காலைல 6 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாதீங்க. நான் ஐ வில் டூ இட். இது வந்து ரொம்பலாம் ஒரு ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் என்னென்னா, ஆண்டாள் கோயிலெலாம் 1 மணிக்கு இப்போ நைட் 10:00லேருந்து 2 மணி வரைக்கும் அந்த பூஜை நடக்கும், படிப்பாங்க, அந்த புராணம் படிப்பாங்க, ரொம்ப விசேஷமானது. இன்றைக்கி தான் வந்து கடாழ்வார் வந்து கொடிமரம் தாண்டி வருவார். கடாழ்வார் கொடிமரம் தாண்டி வரதே ஒரு விசேஷம் ஆண்டாள் கோயிலில். அது இன்றைக்கி மட்டும்தான், வருஷத்தில் ஒரு நாள் அந்த நாள் இந்த நாள். ஸோ நான் லைஃப்பில் நான் பார்த்த பார்க்க முடியாத, நான் பார்க்கணும் ஆசைப்பட்ற, நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்ற, நமக்குள்ளே ஒரு பந்தம் வேணும், ஒரு சொக்கலிங்கத்துக்கு நாளைக்கு எதாவது நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பிரம்மாண்டமான வெட்டிகளை குவிக்குன்னா இந்த ஏகாதசி ரொம்ப ஸ்பெஷலான. இந்த ஏகாதசியில் பால் பழம் பால் காஃபி ஜூஸ்லாம் சாப்பிட்டுக்கலாம், ஒரு விரதம் இருந்து பாருங்கள். இந்த ஏகாதசி விரதம் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும். மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க, சுகர் இருக்கவங்க இது பண்ண வேண்டாம். இவன் இந்த மற்ற பெண்களை ரோல் மாடலாக எடுத்துங்க, தி பெஸ்ட் லைஃப் நீங்கள் லீட் பண்ணுவீங்க. அதுக்கு என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.
அற்புதமா சொன்னீங்க சார். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் துன்பக் கடலில் இருந்து நீந்தி வாருங்கள்னு அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசும் ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார பேசுறீங்க? வணக்கம் மேடம். பெருமாள் கோயில் எந்த கோயில் பின்னாடி வீடு கட்டலாம், ஆனா ப்ரொவைடட் அந்த கோவில் வந்து நமக்கு முன்னாடி இருக்க கூடாது, அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்ப சப்போஸ் உங்க வீடு, உங்க பெருமாள் கோயிலோ எந்த கோயிலோ உங்க வீடு வந்து அதற்கு முன்னாடி ஏதாவது கிழக்குலையோ வடக்குலையோ இருக்குன்னா நமக்கு வந்து கோயில் என்பது தென்மேற்கில் போயிடும். ஸோ அது போகிற இடத்துல கட்டலாம். ஆனால் கோவில் வரும்போது அந்த இடத்துல குளம்னு ஒரு விஷயம் வந்துடும். குளம்னு வரும்போது அது பள்ளம்னு ஆகிடும். ஸோ அந்த பள்ளம் எங்கே இருக்குன்றதை பார்த்துங்க. பொதுவாக கோயில் இங்கே இருக்கும், ஒரு கிலோமீட்டர் தள்ளி வடகிழக்கில், நம்ம ஊருக்கு வடகிழக்கில், நம்ம இடத்துக்கு வடகிழக்கில் பள்ளம் இருந்தால் நல்லது. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கலான நல்ல க்வெஸ்சன். ஐ ரியலி அப்ரிஷியேட். வாய்ப்பு இருந்தால் நம்ம அந்த நவம்பர் 25 காஞ்சிபுரத்தில் மீட் பண்ணுவோம், நிறைய பேசுவோம், நிறைய தெரிஞ்சுப்போம். உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன், என்கிட்ட இருந்து நீங்க தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். சார், இப்ப பேசும்போது நீங்க சொன்னீங்க, நான் யார் வீட்லயுமே சாப்பிட மாட்டேன், ரொம்பவே ரேரா ஒருத்தர் வீட்டுல போய் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க சார். நான் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, சார் வந்து வெளியில தண்ணி கூட குடிக்க மாட்டாரு அப்படின்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு சார் ஒரு பாலிசியா, இல்ல ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு பந்தா மெயின்டைன் பண்ணவா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கா சார்? சார், ரகசியம்னா ஓகே, அவங்க சொன்னது உண்மைதான். நான் இன்றைக்கும் வந்து எந்த வெளிநாடுகள் போனாலும், எந்த ஊர் போனாலும் ஒரு குறிப்பிட்ட கடலில் தான் தண்ணி வாங்குவேன், குறிப்பிட்ட பிராண்ட் தான் வாங்குவேன், அதுதான் வந்து கேரி பண்ணுவேன். 10 நாள் போகிறேன்னா வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் 4 லிட்டர்னு கணக்கு போட்டு 40 லிட்டர் எடுத்துகிட்டு போயிடுவேன். இது வந்து நிச்சயமாக அது பந்தாக்காகலாம் இல்லை. இதில் வந்து என்னென்ன, ஒரு முந்திலாம் போகிற இடத்துலலாம் வந்து எது கொடுத்தாலும் சாப்பிட்டு, முதல்ல இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷமாடி ப்ரோக்ராம் பண்ணதுக்கும் இப்போக்கும் ஒரு 20 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்குனா, எல்லா இடத்தையும் சாப்பிட்டு அதோட டைம் பவுண்ட் ஆக்டிவிட்டியாக இல்லாமல் ஓப்பனாக இருந்தேன். ஒரு அம்மா வந்து மதுரையில், ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு குழந்த இல்லை, நான் வந்து அவங்களுக்கு அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டா, நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டா குழந்த கிடைக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இது ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கொடுக்கும்போது, கூப்பிடும்போது போகிறேன். அந்த வீடு வாஸ்து பார்த்த வீடு, செகண்ட் டைம் நான் போகிறேன். அங்கே போனீங்கன்னா ஃபுல்லாக நான் வெஜிடேரியனாக இருக்குது, எல்லாமே மட்டன் சிக்கன் ஃபிஷ் எல்லாமே இருந்தது. ஆனால் நான் வந்து எங்கள் அப்பா இருந்தப்பறம் நான் என்வி விட்டுறேன். நான் நடுவில் ஒரு 2 வருஷம் விட்டாலும் மறுபடியும் வந்து ஒரு கிளியர் டிசிஷன் எடுத்து இனிமேல் என்வி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி விட்டுறேன் நான். பட் இந்த அம்மா பண்ணி வச்ச உடனே வேறு வழி இல்லாமல் நான் என்வி விட்டுட்டேன்னா சொல்லாமல் அவங்களுக்காக நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணேன். ஏன்னா அவங்க மனசு சங்கடப்படும், அவங்களுக்கு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுன்றது வேறு விஷயம், அவங்க மனசு சங்கடப்படும் அப்படின்றதுக்காக, சங்கடப்பற்றக்கூடாதுன்றதுக்காக அன்றைக்கி நான் அந்த என்வி சாப்பிட்டேன். இனிமேல் இந்த சாப்பிடணுன்ற போது வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு வரும்போது எனக்கு ஒரு சங்கடம் என்னென்னா, நம்மளுடைய ரூலை பிரேக் பண்ணிட்டோமே. பட் அந்த அம்மாக்காக பண்ணணும் போது அது ஓகே, இட் இஸ் கெட்டிங் அக்செப்டட். பட் இனிமேல் யார் வீட்லையும் சாப்பிடக்கூடாதுன்றது ஒன்று. ரெண்டாவது, இந்த தண்ணி வந்து மிகப்பெரிய நெகட்டிவிட்டி கேரியர். அதுவும் போகிற இடத்துல லெமன் ஜூஸ் வராங்கன்னா அது வந்து போதும், நீங்கள் 10 வருஷம் புண்ணியங்களும் மொத்தமாக சக் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ஒன்று வந்து நல்லதுக்காக, என்னோடய உடல்நிலைக்காகவும் என்னோடய ஹெல்த்துக்காகவும், ஹெல்த்துக்காக நான் ஒரு பெட்டராகணும், ரொம்ப நிறையா ட்ராவல் பண்ணணுன்றதுக்காக, இந்த கோல்டு கில்டு அஃபெக்ட் ஆகக்கூடாதுக்காக இந்த தண்ணி அவாய்ட் பண்ணுறது. பட் ஃபுட்டை பொறுத்தவரைக்கும் இந்த இன்சிடென்ட் தான். பட் அதுக்கப்புறம் ஒரு என் லைஃப்பில் ஒரு 35-36 பேர் வீட்டில் சாப்பிட்ருப்பேன். இட் மீன்ஸ் என்னென்னா, அந்த ஃப்ரீக்குவென்சி நம்ம மேட்ச் ஆகணும், அவங்க நமக்கு தோதாக இருக்கணும், நம்ம அவங்களுக்கு தோதாக இருக்கணுன்ற இடத்துல நான் சாப்பிட்ருக்கேன். இட் இஸ் நாட் தட் இந்த பந்தாக்கால அடுத்தவங்களுக்கு அந்த சங்கடம் வந்துடக்கூடாது, அடுத்தவங்க நமக்கு பண்ணக்கூடிய விஷயம், அதுக்காக பெயின் எடுத்து அவங்க சமைச்சு பண்ணக்கூடிய விஷயம் வந்து அவங்க டைமை நம்ம கில் பண்ணுறோம். ரெண்டாவது, அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு உணவு கொடுக்கறது தான் அந்த கவனம் இருக்குமே தவிர, நம்மகிட்ட கேள்வி கேட்குறதுக்கான விஷயத்தை விட்டுருவாங்க. சார் தப்பான்னு பிறகு உப்பு இருந்தா காரம் இருந்ததான்ட்டு, இதுதான் அதுக்கு ரீசன்ஸ். மற்றபடி அது பெரிய ரீசன்ஸ் எதுவும் இல்லை. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் சார், வெஜ் நான்வெஜ் அப்படி நீங்கள் சொல்லும்போது, இப்போ நான்வெஜ் வந்து நம்ம எல்லாரையும் வந்து அந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு நம்ம பண்ணுறோம், அதனால் வந்து அது தேவையில்லைன்னு சொல்கிறீங்க, ஓகே ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணலாம் சார். ஆனால் வெஜிடேரியனாக இருந்தால் கூட காய் கனி இதெல்லாம் கூட உயிருள்ள ஒரு விஷயம் தானே, இதையும் நம்ம வந்து பறிக்கும்போது அதுக்கும் வலிக்க தான் செய்யும், அதுவும் இருந்து தானே போகுது சார், அதை நம்ம சாப்பிட்றது மட்டும் சரியா? அதாவது வந்து வாய்விட்டு கத்தக்கூடிய விஷயங்களுக்கும், இப்போ வந்து எதுவும் காய்கறி வந்து நம்ம வந்து கட் பண்ணோன்னா அது வாய்விட்டு கத்தப்படலை. ரெண்டாவது வந்து இதனால தான் வந்து இந்த சைவம் சமையல் பொதுவாக பண்ண உடனே சாமிக்கு படைக்கிறதுன்றது ஒரு விஷயம், சாமிக்கு படைச்சிட்டு அதை பிரசாதமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து நல்ல க்வெஸ்சனு. பட் இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எபிசோடு ஃபுல்லாக பேசுகிற அளவுக்கு இதில் நிறைய இன்புட் இருக்குது. டெஃபினட்டாக ஐ வில் சப்போர்ட் யூ. நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
தேனி மாவட்டம் சின்னனூர்ல அம்பிகாதான் பேசுறோம். அம்பிகாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்பிகா வணக்கம், வாழ்க வளமுடன். நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு கூப்பிட்டீங்க, ரெண்டாவது வந்து நீங்க வந்து சொன்னீங்க சார், வடக்காட்டு வீடு கட்டினதுனால உங்க மூத்த மகன் வெளியேதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, அதுல என்ன குறைபாடுகள்? ரெண்டாவது ஆஞ்சநேயர் கோயில் போக சொன்னீங்க, நாங்க பீச்சிப்பட்டிக்கு போனோம், எந்த கோயில் போனோம்னு அந்த டீடைல சொல்லுங்க சார். ஆமா, அதாவது நான் உங்களுக்கு சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க கூப்பிட்டீங்க, அப்புறம் உங்க பையன் சாயலே இதே குவெஸ்டின் போன வாரம் ஒருத்தர் கேட்டாரு, அப்புறம் நீங்க ஹஸ்பண்ட் தான் சார். ஓகே, உங்க ஹஸ்பண்ட் கேட்டாரா? அப்புறம் நீங்களும் பேசுனீங்க, மறுபடியும் வந்து இன்னொரு ப்ரோக்ராம்லயும் இதே கேள்வி கேட்டீங்க, ஞாபகம் இருக்காமா? ஆமா, நான் வந்து நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போது 7-8 ஷோரா வீட்டில் இருப்பேன், அந்த ப்ரோக்ராம் பார்ப்போமா. நீங்க இதே கேள்வியே போன வாரமும் கேட்டீங்கம்மா, அன்பழகன் என்னுடைய ஸ்டூடெண்ட் அந்த நிகழ்ச்சி பண்ணும்போது அவட்ட நீங்க கேட்டீங்க. மூன்றாவது விஷயம், நீங்க சொல்றீங்கல்ல எனக்கு எப்போ நல்லது நடக்கும் என்ன தவறுன்ட்டு, உங்களுக்கு தவறுன்னு தெரிஞ்ச அப்புறம் மறுபடியும் ப்ரோக்ராம் பண்ணி எனக்கு என்ன தவறு, அதை வந்து இந்த புண்ணை குச்சி வச்சு குத்துற வேலை நான் பண்றதுல நீங்க பண்ணணும்னு ஆசைப்படாதீங்கம்மா. இன்ஸ்டன்ட்டு இந்த ஃபோன் பண்ணி நமக்கு சொல்யூஷன் கிடைக்கிறதுன்றதை விட்டுட்டு, அந்த ஆஞ்சநேயர் எஸ்எஸ் காலிலேருந்து சின்னமனூர் போகிற வழியில் நான் சொல்லிட்டேன், அந்த ஆஞ்சநேயர் எதுன்னு தேடி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நான் அவங்களை வந்து கூப்பிட்டு கைப்பிடிச்சி கூட்டு போக முடியாதுமா, தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த ஆஞ்சநேயர் இல்லைம்மா, நான் அம்மா எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி, நான் இருக்கிறது சென்னையில், எனக்கு இது வரைக்கும் 17,00,000 கிலோமீட்டருக்கு மேலே நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். நான் லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன்னா ஊர்ஜிதமாகாத விஷயம் சொல்ல மாட்டோம்மா, நான் அந்த கோயிலுக்கு போனதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு அந்த கண்ணில் பண்ணலைன்னா உங்களுக்கு இன்னும் டைம் வரல, இல்லை அதுக்கான வந்து ஒரு ஃபோக்கஸாக நீங்கள் இல்லை. அப்போது ஏற்கனவே வடகிழக்கு கட்டு கடன் சொல்லும்போது நீங்கள் ஃபோக்கஸ்டாக இல்லை, அப்பாவும் பிள்ளையும் வந்து சேர்ந்து இருந்தால் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுன்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் அந்த பையன் வெளியில் போயிருக்காப்புல. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கிறேன்னா, உங்களுக்கு பிரபஞ்சம் உதவி பண்ணுது, அது ஆஞ்சநேயர் தான், இது வாய்மொழி வடமேற்கு சம்மந்தப்பட்டது, ஆஞ்சநேயர் மட்டும்தான் உங்களுக்கு உதவ முடியும், அதனால தான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக சொன்னேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், நான் எல்லாருக்கும் இது மூலமாக வைக்கிறது, நீங்கள் அந்த குணாதிசத்துக்குள்ளே வரனால, நம்ம பொதுவாக இந்த செல்ஃபோன்லாம் வாங்கும்போது பரம ஏழையாக இருந்தால் கூட ரொம்ப காஸ்ட்லியான செல்ஃபோன் வாங்கி மிகப்பெரிய பணக்காரத்தனமாக இருக்கின்றோம், ஆனால் ஒரு கீரை வாங்கும்போது மிகப்பெரிய பணக்காரன் கூட மிகப்பெரிய ஏழையாக பிகேவ் பண்ணுறாங்க. 1 ரூபா கீரைன்னா 10 பைசா கம்மியாக பண்ணி கொடு, இதே செல்ஃபோன் ஆப்பிள் ஐஃபோனு 1,00,000 ரூபானா பேச்சு மறு பேச்சு மாறாமல் அவன் கேட்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வரம்மா. அப்போ இந்த இடத்துல கொடுக்க பழகுங்கள், உங்களுக்கான தீர்வு கொடுக்கறது தான் இருக்குது. நீங்கள் கொடுக்க கொஞ்சம் கம்மியாக ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க, அந்த வட்டத்தை உடைச்சிட்டு கழுகு வந்து மழைக்கு மேலே பறப்பது போல் உயர உயர பறங்கள், உங்களால் வந்து நிச்சயமாக உச்சத்தை தொட முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண் பிறப்புன்றது மிகப்பெரிய பிறப்பு, நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், கேள்வி கேட்கறது நிறுத்திட்டு இம்ப்ளிமெண்டேஷன், இனிமேல் செயல்படுத்த உங்களை செயல்படுத்தி கொள்ளுங்கள், உங்களை செயல்படுத்த விடுங்க, உங்கள் அது உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் சோல் வந்து அதை வந்து அலோவ் பண்ணுங்கள், பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீங்க. என்ன அன்பான வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க, பிரபஞ்சத்துலேருந்து எனக்கு வந்து மெசேஜஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க சார். அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்தில் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு புரியுது, இருந்தாலும் கூட நாங்கள் எப்படி சார் பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகலாம், எங்களுக்கு அந்த கனெக்ஷனே வரமாட்டேங்குதே சார். சரி, எனக்கு கிடைக்குதுன்னா ஏதோ நான் வந்து ஏதோ குறி சொல்கிற சாமியார் மாதிரி அது இருக்குது அந்த டெர்மினாலஜி. ஆக்சுவலாக வந்து எனக்கு இல்லை, உங்களுக்கும் கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். நம்ம என்ன தவறு பண்ணுறோன்னா, கடவுள் வந்து ஒவ்வொரு க்ஷணமும் அந்த பிரபஞ்சம்ன்றது தான் கடவுள், கடவுள் தான் பிரபஞ்சம், இயற்கை தான் பிரபஞ்சம், இயற்கை தான் கடவுள், நமக்கு மெசேஜஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணால் நம்மக்கிட்ட ரிசீவர் இருக்கணும். நம்ம ஒரு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணால் உங்கள் ஃபோன் ஆனில் இருக்கணும், எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் பொருந்தி சிம் கார்டு இருக்கணும், பேட்டரி இருக்கணும், சிக்னல் இருக்கணும், 100 விஷயங்கள் இருக்குது. நான் தான் கடவுள், உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி மெசேஜ் சொல்லணும், டெய்லி கொடுக்குறேன், ஒவ்வொரு நொடியும் கொடுக்கும்போது நீங்கள் மொபைலில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா எப்படி ரிசீவ் பண்ண முடியும்? அப்போது நீங்கள் உங்கள் ரிசீவர் ஆன் ஆகணும், கடவுளுடைய சமிஜைகள் நமக்கு புரியணும், பிரபஞ்சத்துடைய சிக்னல்ஸ் நமக்கு புரியணும்னா, அதை இன்ட்ரஸ்ட் பண்ணணும்னா, அந்த இறை குறிப்புகளை நீங்கள் உணரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய மாற்றிக்கணும். இப்போ சமீபத்தில் எனக்கு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஆக்சுவலாக அவர் வந்து என்னோடய டீம்லேருந்து அவர் எடுத்துறேன், என்னதுக்குன்னா எதுவும் பெரிய கருத்து வேறுபாடு இல்லை, அவர் பங்க்சுவலாக இல்லை, ரெண்டாவது நல்ல மனிதராக இருந்தவர், பணத்துக்காக ஒரு தவறான விஷயத்தை நோக்கி போகிறார். நான் வந்து நீங்கள் உணராமல், நான் பொதுவாக வாஸ்துனா ஒரு 10 வருஷம் வந்து நல்ல வாஸ்துபடி உள்ள வீட்டில் இருந்து கல்யாணம், குட்டிகள், பிள்ளைகள் எல்லாம் பெற்றதுக்கப்புறம் வாஸ்து உண்மைன்னு சொல்லி சொல்கிற இடத்துல அவர் வந்து அதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறன்னு போது எனக்கு வருத்தப்பட்டு அவர் கூட நான் பேச்சில் இல்லை. அவர் எனக்கு என்ன சொல்கிறாருன்னு எல்லாம் சொல்லிட்டு, சார் நீங்கள் வந்து கோபத்தில் பேசும்போது மக்கள் கொஞ்சம், அதாவது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சங்கடப்படுறாங்க, என்கிட்ட கூப்பிட்டு சார் கோபப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறம்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன். நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா நிலக்கரி நெய்வேலியில் மட்டும்தான் கிடைக்கும், மைன்ஸ் அப்படின்னா ஒரிசாவில் மட்டும்தான் மைன்ஸ் இருக்கும். அப்போது நிறை நிறைய இருக்கும், குறைய குறைய இருக்கும்,
நீ தவறான ஆள், நீ வந்து புறம் பேசுகிறவங்களுக்கு வந்து காது கொடுக்கறனால புறம் பேசுகிறவங்களாம் உங்கள்கிட்ட உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இட் மீன்ஸ் என்னென்னா, என்கிட்ட யாரும் பேசணும் போது நான் பர்ஃபெக்டாக இருக்கேன்னு அர்த்தம், நீ பர்ஃபெக்டாக இல்லைன்னு ஒரு விஷயம் சொன்னோன்னா ஈ ஃபெல்ட் வெரி பேட். பட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் என்னென்னா, நீங்கள் லைஃப்பில் பிரபஞ்சத்தோடு இணையணும் அப்படின்னு சொன்னால் இந்த புறமும் பேசக்கூடாது, புறம் பேசுகிறவனுக்கு காதும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் இதை கொஞ்சம் டியூன் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த காசிப்புன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை வந்து பர்ஃபெக்ஷன் இந்த விஷயத்தில் கொண்டு வரீங்களோ, பிரம்மாண்டமான வெற்றியும் மிக சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணங்களையும் உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த விஷயம் கொண்டு வரும். இது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் யாரை பற்றியும் பேச முடியும், எதுனாலும் முகத்துக்கு நேராக தேங்காய் உடைச்ச மாதிரி பேசக்கூடிய ஒரு மனிதன் நான். ரெண்டாவது, எனக்கு பின்னாடி பேசுகிறவங்கன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா, அந்த நொடி எந்த க்ஷணத்துலையுமே அந்த நொடி கட் பண்ணேன்னா அதோட லைஃப் லாங் அவங்க கூட நான் வந்து ஐ டோன்ட் ஹாவ் எனி ரிலேஷன்ஷிப். இப்போ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிரபஞ்சம் சமிக்ஜைகள் குறித்து வரும் வாரங்களில் ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் பிரம்மாண்டமான த பெஸ்ட் லைஃப் நீங்கள் லீட் பண்ண முடியும். சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? என்ன முதல்ல பார்த்த படம் பேர் என்ன? வாழ்க்கைய வாழல ஸ்ரீராம். அதாவது நீங்க வந்து உங்க லைஃப்ல சந்தோஷம் வேணும்னா, நமக்காக நம்ம தவிர வேறு எதுவுமே தெரியாத மனைவிக்கு முதல்ல சந்தோஷம் கொடுத்தால்தான் உங்கள் லைஃப்பில் மகிழ்ச்சின்ற ஒரு வார்த்தையோட அர்த்தம் புரியும். நீங்கள் முதல்ல உங்கள் மனைவிக்கு சந்தோஷத்தை கொடுங்க, அந்த வாசலாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் சார். இப்போ நீங்கள் ஒருத்தனை கூப்பிட்டு தான் சரி பண்ணணும்லாம், அதெல்லாம் வந்து செகண்டரி சார். நான் நேற்று கூட ஒரு இடத்துல நைட்டு 9 வரைக்கும் பேசியிருந்தேன். என்னால் அவங்க லைஃப்பில் மாற்றமில்லை. ஆல்ரெடி வடகிழக்கு தெருக்குத்து அவங்கள அறியாமலே வாங்கி வச்சுருக்காங்க. அது தெருக்குத்துன்றதே அவங்களுக்கு தெரியாது. இட் மீன்ஸ் என்னென்னா, அவங்க வந்து சந்தோஷமான சில விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ நீங்களும் உங்கள் மனைவிக்கு சந்தோஷம் கொடுங்க. மிக பிரம்மாண்டமான ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி உங்கள் மனைவி சீதாதேவியுமா நினச்சி நீங்கள் ரெண்டு பேரும் இந்த பெஸ்ட் லைஃப் லீட் பண்ணணும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். புறம் பேசாமல், தவறான விஷயங்களை நோக்கி போகாமல், நல்லதை மட்டும் செய்யுங்கள், நல்லதை மட்டும் பாருங்கள், நல்லதை மட்டும் கேளுங்கள். பெஸ்ட் லைஃப் நீங்கள் லீட் பண்ண அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. சார், வாஸ்து மட்டும் அல்லாது வாழ்க்கைனா என்ன, அதை நாம் எப்படி சிறப்பாக வாழணுங்கிறதுக்கான வழிமுறைகளும் சொன்னீங்க சார். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. எல்லாருக்கும் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு. இந்த நவம்பர் 25 அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 9 to 9 வந்து காஞ்சிபுரத்தில் ப்ரோக்ராம் பண்ணேன். இது என்ட்ரி ஃப்ரீ, பட் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 75 02 77 55 55. திரும்பவும் சொல்கிறேன், 75 02 77 55 55. இன்னொரு நம்பர் வந்து 72 00 569 569. 72 00 569 569. தயவுசெய்து இந்த ப்ரோக்ராமுக்கு கூடுமான வரைக்கும் உங்கள் டைமை ஸ்பெண்ட் கொஞ்சம் ஒரு ஒதுக்கி வாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இது வர சாக்கில் அந்த காமாட்சி அம்மன் கோயிலை பார்த்த ஒரு புண்ணியம் இருக்கும். இந்த காமாட்சியை வந்து இந்த வாரத்தில் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் காமாட்சியை பார்த்துட்டு உங்களுக்கான கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுட்டு போகும்போது உங்களுக்கு அதுக்கான நீங்கள் வாழ்கிறதுக்கான அர்த்தம் வந்து புரியக்கூடிய தருணமாக அந்த இந்த நவம்பர் 25 ப்ரோக்ராம் இருக்கும். முதல் நாளே வரீங்கன்னா அதையும் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. வரும்போது தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க, நோட்டு பென்னு நிச்சயமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்பர் 2 ரொம்ப முக்கியமானது. தஞ்சாவூர் இந்த டெல்டாவோட மிகப்பெரிய புயல் வந்து டெல்டா மாவட்டத்தையே வந்து 3 மாவட்டம், திருவாரூர், நாகப்பட்டினத்தை தலைகீழாக மாற்றி போட்டிருக்கு. நம்ம சென்னையில் சங்கடப்பட்டப்போ அங்கே இருக்க மக்கள் வந்து எனக்கு என் மூலமாக கிட்டத்தட்ட 24 டன் அரிசி கொடுத்தாங்க. ஒவ்வொரு சென்னை வாசிகளும் அந்த மாவட்டம் 3 மாவட்டத்தை வர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்ம எல்லாமே வசதி வாய்ப்போடு இருக்கோம். தயவுசெய்து நல்ல புதிய யுகம் புதிய தலைமுறை டிவி மூலமாக அரிசி ட்ரெஸ்ஸஸ் புது ட்ரெஸ் இந்த பழசுலாம் வேண்டாம், நிறைய விஷயங்களை கொடுங்க. கொடுக்குறவன் தான் ஜெயிப்பான். ஜெயிக்கிறதுக்காக கூட நீங்கள் கொடுங்க, தப்பு இல்லை. ஜாய் ஆஃப் கிவிங். அப்போ நீங்கள் கொடுத்து அவங்களையும் வாழ்விப்போம். அவங்க நம்மளுடைய சகோதரர்கள். சோழநாடு சோறுடைத்து அங்கே நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட். நான் நிச்சயமாக இது வந்து ஆண்டாள் வாசு பண்ண போது
டூ சப்போர்ட்டர்ஸ். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. அடுத்த திங்கள் சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம் சர்வம். கிருஷ்ண அர்ப்பணம். ஜெய்கின். ஆல் இஸ் வெல்.